ஹாய் வியூவர்ஸ், அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஷஹனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பிரியாணி இருக்குது. இன்றைக்கி நான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் சிக்கன் கோஃப்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் எப்படி இருக்கோ அதை விட வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோஃப்தா வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு தேங்காவை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கலாம், நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இது கூட வந்து ஒரு மூணு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இது கூட இன்னொரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். பாதாம் பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு பாதாம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 வெங்காயம் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 300 கிராம் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக சிக்கன் வந்து அரைப்படுற அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நான் அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம குஃப்தாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து அதை பிடிக்க போகிறோம். அதனால் வந்துட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக அதை நான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குஃப்தாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ பிளேட்டில் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். இந்த குஃப்தா வந்து செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். மற்றபடி பிரியாணி ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு குஃப்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த குஃப்தாஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சிக்கன் வந்து நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உள்ள வந்துட்டு நமக்கு நல்லா வந்து சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளர வந்து சிக்கன் வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நான் அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கிற குஃப்தாஸையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து இதை அப்படியே நீங்கள் ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள் நான் ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துட்டு நெய் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆனாதான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நம்ம நிறையா சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தயிர் வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்துட்டு ஒரு கையளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு தயிர் நிறையா சேர்க்கறதுனால பிரியாணி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நான் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வீட்டில் உர ஊற்றின தயிர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கடைத்தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் இப்போ இது கூட மசாலா வந்து சேர்த்துற போகிறேன். வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி.
மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து குக் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ நான் வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் வந்து நிறையா சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்து ஒரு 5 பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும் நமக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குப்தாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்தாஸ் குள்ளரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே உள்ளே போய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம குப்தாஸ் குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் இறங்கி ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வெந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ நான் இது கூட வந்துட்டு நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை வந்து நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 கொதி வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் சமமாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 எலுமிச்சையோட சாறு வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். எலுமிச்சை சாறு வந்து சேர்க்குறப்போ பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் எலுமிச்சையோட சாறு வந்து பிரியாணிக்குள்ள நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக வந்துட்டு சரிசமமாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கேசரி பவுடர் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்னால், உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதை மூடி போட்டு ஒரு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு நம்ம இதை தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து இதை தம் போட்டுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து உடனே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட வேணாம், ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கோஃப்தா தம் பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப வந்து உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் எப்பவும் செய்கிற பிரியாணியை தவிர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தஞ்சாவூர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷஹனாஸ் ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் watching. Assalamu alaikum.